นั่นนั่นนั่นนี่ก็ไปมาเนี่ยมาเนี่ยมาเนี่ยมาเนี่ยมาเนี่ยมาเนี่ยมเดี๋ยวก่อน
இப்பதான் போயிச்சு. ஓ பால் கேட்டீங்களா? விஜயநகரில் ஃபஸ்ட்டு கிரா செக்க ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான், பட் இது டவுனாக இருக்கிறதுனால ரெண்டு நாளாக தண்ணி இதே கண்டிஷன் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு இன்ச்சு கூட வடிஞ்ச மாதிரி தெரியல. இன்னொன்று, அங்கே மெயின் ரோட்டில் ஒரு உடைப்பு இருக்குது, அங்கேருந்து தான் அதிகமான தண்ணி இங்கே வர மாதிரி தெரியுது. அந்த உடைப்பு இல்லைனாவே ஆக்சுவலி அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாவே, நேற்றுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாவே இந்த தண்ணி இந்த அளவுக்கு ஸ்டாக்னட் ஆகாதுன்ற மாதிரி தான் என்னோடய பாயிண்ட் ஆக்சுவலி. பட் இவ்வளோ மோசமான நிலைமை இங்கே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா வந்தபோது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்தோம் நாங்கள், நடுவில் கூட சம்மரில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சுது ஆக்சுவலி, கொஞ்சம் ஹெவியாக கூட. பட் ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த ஒன் டேயில் இவ்வளோ தண்ணி ஸ்டாக்னட் ஆகும், இந்த அளவுக்கு மோசமான டிசாஸ்டர் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. நேற்று நைட்லேருந்து பார்க்குறோம், இல்லை நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது தவிர தண்ணி கம்மியான மாதிரி தெரியல. நேற்று ஆக்சுவலி நேற்று நைட்டே மழை விட்டுச்சு, பட் ஆனால் ஒன்றும் கூட தண்ணி ஒன்றும் கம்மியான மாதிரி தெரியல ஆக்சுவலி. வழியே இல்லை, என்ன மேல் வீட்டில் இருந்தாலும் தேவைப்படுற பொருள்களை வாங்கிறது கீழ் வீட்டில் வந்து தான் ஆகணும், அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி ரிஸ்க் எடுத்து வந்துட்டு போயாச்சு ஆக்சுவலி. ரொம்ப மோசமாக இருந்ததுனால அப்பாலாம் கூட கூப்பிட்டு ரிலேஷன் வீட்டுக்கு அமுச்சிட்டேன் நான். ஆக்சுவலி எங்களால் எவ்வளோ சர்வே பண்ண முடியுமோ சர்வே பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் சர்வே பண்ண முடியாதுன்னா நாங்களும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வேறு வழியில். நான் இங்கே குறைஞ்சது ஒரு 45 to 48 வருஷமாக இங்கே இருக்கேன். 2015 ஒரு வெள்ளம் வந்தது, அது வந்து இதோட கொஞ்சம் மோசம். ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு நாளில் மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது நைட்டில் பெஞ்சது மழையால் இருக்குமா இல்லை இது எதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ தண்ணி அகைன் நான் பார்த்தது ரொம்ப எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, தண்ணி வந்து போகிறதுக்கு வந்து எல்லா பக்கமும் அடைப்பு இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டாவது, எங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறதால சொல்கிறோம், எனக்கு தண்ணி எல்லாமே இந்த ஒரு சைடு தான் போகுது. இந்த சைட் தரைய ரெடி பண்ணாங்க, அது அந்த நிறைய கீழே பைப்பெல்லாம் இருக்கிறதால அந்த வசதிகள் தண்ணி போகிறதுக்கு அந்த வசதிகள் இல்லை. திருப்பி எல்லா தண்ணியும் இப்படி போகிறதால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே அங்கே இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசாங்கத்தோட உதவி எப்படி சார்? ஒன்றும் வந்து நல்லதும் சொல்ல முடியல, கெட்டதும் சொல்ல முடியல சார். ஏன்னா இந்த காவா கட்டினதுக்கப்புறமா இந்த குறைஞ்ச மலைக்கு ஒன்றும் தண்ணி நிற்கலை சார். அது நாங்கள் எல்லாருமே சொல்கிறது, இந்த மழைநீர் கால்வாயில் வரும், பெய்யும் போயிடும், பெய்யும் போயிடும் போயிடும். இந்த மழைக்கு, இந்த புயல் மழைக்கு தான் எங்களால் இப்படி எதிர்பார்க்க முடியல. மற்றபடி காவா கட்டினதே வந்து எனக்கு எங்களுக்கு யூஸு, ஆனால் எங்களை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு உடனே தண்ணி இறங்கி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தண்ணி போயிடும். அதான் ரொம்ப ஜாஸ்தி தான் இது எனக்கு அளவு. மழை அளவு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறாங்க, அது எனக்கு மழை அளவு கரெக்டாக எனக்கு ப்ரெடிக் பண்ண முடியல, ஏன்னா நியூஸ் பார்க்கல. ஆனால் அன்றைக்கி நைட்டு பெஞ்சது நல்ல மழை, நல்ல மழை. ரெண்டாவது, மற்றபடி இந்த செம்பரமாக்கேரி நான் இப்போ முதல்ல திறந்து விட்டோமா திறந்து விட்டுருந்தாங்கன்னா இந்த வாட்டி இந்த எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரியாக இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்களா சார், இங்கே வந்து போகிறதுக்கு வழி வந்து அந்த ஒரு வழி தான் சார், அந்த வீரர் அந்த சதுப்பு நிலம் வழியாக தான் போய் ஆகணும். அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பெருசாக்கி ஏதாவது ஒரு பண்ணால் தான் விடுவி காலமே தவிர
இல்லைன்னா இது விடுவி காலமே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்த தண்ணியும் இது பள்ளம், இது பள்ளம், இது வந்து பள்ளம், இந்த பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்கி தான் போகும். அதால் நீங்கள் அதுக்கு ஏதாவது அந்த பண்ணிவிட்டு அவுட்புட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா மற்றபடி வந்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது பள்ளம், அதை வந்து மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது எங்கே போகிற தண்ணியும் அந்த கடைசிக்கு தான் போகுது. ஓகே, இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் வெளியே வரேன் சார், வரோம் இன்றைக்கி கிடைக்குது கிடைக்குது. நேற்று வந்து எல்லாமே கடையெல்லாம் புயல்றாரு மூடி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி வந்து பரவாயில்ல. எனக்கு போகும்போது எல்லாம் கிடைச்சிது. ரெண்டே ரெண்டு விஷயம் கிடைக்கல, ப்ரெட்டும் பாலும் கிடைக்கல. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2015 பெஞ்ச மழையோட இப்போ பெஞ்சிருக்கிற மழை ஜாஸ்தியாக தான் தெரியுது. அன்றைக்கி ஒரு நாள் பெஞ்ச மழையில் இவ்வளோ தண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது. இது தண்ணி போகிறதுக்கு வழி ஃபுல்லாக இந்த ஒரு சைடு தான் இருக்குது. இந்த ஒரு சைடு இருக்கிற வடிகாலை பெருசாக்கணும். அது இதோடு அதை டவுன் பண்ணி பெருசாக்கினா தான் இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு வழி ஏற்படும். அத்தியாவசிய பொருள்லாம் இன்றைக்கி தான் கிடைக்குது, நேற்றெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கி வந்து இப்போ 12 மணிக்கு மேலே தான் கிடைக்குது. கொஞ்சம் அரசாங்கம் எல்லாத்தையும் தீவிரமாக உடனடியாக எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மரங்கள்லாம் நிறையா விழுந்து கிடக்கு. அந்த மரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இபியை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரண்ட் விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிராஸ் விஜயநகர் ஃபஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன். இது வரைக்கும் 40 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம். அசோசியேஷன் இருந்தது, மற்ற கட்சிகளாக இருந்தது, எல்லாம் தேத்தா இதுனா ஒரு இடர்னா ஓடி வருவாங்க. இப்போ யாருமே எங்களை வந்து என்னென்னு கேட்கறது கூட ஆளுங்க வரல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் உடனடியாக. இந்த பகுதியில் இவ்வளோ மோசமாக வந்ததே கிடையாது. அந்த பக்கம் அந்த வாரங்கல் ஓடையில் வந்து மோட்டரை வச்சு ராட்சத மோட்டரை வச்சு எடுக்கிறேன் நாங்கள். ஆனால் அங்கே வேலை நடக்கவே இல்லை. அங்கே நடந்து சதுப்பு நிலத்துக்கு இந்த தண்ணி போனால் தான் இதுக்கு விடுவி காலம். யாரும் எட்டி பார்க்கல. அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடைக்கலங்க. காய்கறி எது பால் எதுவுமே கிடைக்கல. ஒரு அதாவது ஒரு கேன் தண்ணி பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்து வாங்கணும். பால் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் 50 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறாங்க. போன மழையோட இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. போன வாட்டிலாம் வடிஞ்சிச்சு, மறுநாளே வடிஞ்சிச்சு தண்ணி, மறுநாளே வடிஞ்சிச்சு. இன்றைக்கி இதோ 2 நாள் ஆகுது, இன்னும் ஒரு நடவடிக்கை என்னென்னு தெரியலங்க. தண்ணி பம்பிங் பம்பிங் மோட்டார் போடலைன்னு நினைக்கிறேன். கார்பரேஷன் எவ்வளோ பேர் மக்கள் இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. மூணாவது தெருவில் இருக்கேன். இப்போ தான் படகுலாம் அந்த பக்கம் போகிறது பார்க்குறேன். காலையிலேருந்து தண்ணி தேங்கியிருக்கு. மக்கள் வந்து போகிறாங்க, ஆனால் பெருசாக உதவி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இப்போ வெளில வந்து மீடியா அட்டென்ஷன் வருதுனால இப்போது நம்புகிறோம் உதவி கிடைக்கும்னு. உங்கள் வீட்டில் தண்ணி? எங்கள் வீட்டில் வந்து கீழ் வீட்டில் தண்ணி இருக்குது, நாங்கள் மேல் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பக்கத்து வீட்டிலலாம் தண்ணி தேங்கியிருக்கு. சில பேர் வீட்டை உயர்த்தி கட்டினதுனால அங்கே தண்ணி ரொம்ப இல்லை, தேங்கலை. நான் இங்கே வந்து 1 வாரம் ஆகுது. என் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. நான் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தேன், ஆனால் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஒரு கேன் 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் வந்து தே ஆர் டிமாண்டிங் 200 ரூபீஸ். இது 20 ரூபா தான், நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன். Thank you.
டிஜே. Yeah.
Thank you.
Thank you.
அதான் நீ ரெடி பண்ணியா? நீ ரெடி பண்ணியா? நீங்களே ரெடி பண்ணீங்களா? தண்ணி பாட்டில் எதுவும் வச்சுருக்கீங்க? தண்ணி பாட்டில் பால் பாயிட்டு இருக்கா? பாராமவுண்ட்
எங்க போறீங்க ராகவன்? எங்க இருக்குதா முதல்ல? அது எவ்வளவு தூரம்? அவரு எங்க? நாங்கள் போக முடியாமல் எல்லோரும் இருக்கோம். இப்போ தான் வந்து தண்ணி குடி தண்ணி இல்லை, மோட்டர் போட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைனால நாங்கள் இப்போ வந்து கடைக்கு வெளியே வந்தோம். இல்லைனா வந்திருக்க வேண்டிய அவசியம். யாரோ ஒருத்தர் வராங்க, இந்த வயசானவங்க. வாசல் வந்து வந்து திருச்சிக்கிட்டு வந்தேன்.